வணக்கம், நான் உங்கள் குணசேகரன். இந்த முறை ஒரு அற்புதமான சட்ட விழிப்புணர்வு பதிவை பார்க்க போகிறோம். ஆம், பொதுவாக நீங்கள் ஒரு கடையில் சென்று ஒரு பொருளை வாங்குகிறீர்கள். வாங்கி வந்து உபயோகித்த பின்தான் அந்த பொருள் பழுதடைந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரிய வருகிறது. இந்நிலையில் வாங்கிய கடைக்காரரிடம் சென்று முறையிடுகிறீர்கள். உங்களுக்கு அங்கே என்ன பதில் கிடைக்கும்? ஆம், இது உற்பத்தியாளரின் ஃபால்ட், மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் என சொல்லி ஒரு அட்ரஸை உங்கள் கையில் கொடுத்து உங்களை அலைய விடுவார்கள். நீங்களும் அவ்வாறு அலைவீர்கள். அப்படித்தானே? அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல விற்பனையாளரும் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருளின் தரக்குறைவுக்கு பொறுப்பானவரே என்று நமது நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பை பற்றி இங்கு நாம் காண்போம். புதுதில்லியில் அமைந்துள்ள தேசிய உபயோகிப்போர் சீராய்வு கமிஷன் அளித்துள்ள இறுதி தீர்ப்பில்தான் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. திரு ஹர்மோகிந்தர் சிங் மனுதாரர், எதிர்மனுதாரர் திரு அனில் சிங் மற்றும் பலர் சேர்ந்து சமர்ப்பித்த மனு ஆய்வில் தாங்கள் வாங்கிய 1.5 டன் எடையுள்ள ஏசி மெஷின் தயாரிப்பு கோளாறினால் சரியாக வேலை செய்யவில்லை என்றும், அதற்கு அப்பொருளை விற்பனை செய்த கடைக்காரரும் பொறுப்பு என்றும், தங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் நுகர்வோர் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தனர். அம்மனு மீது ஏசி கடைக்காரரும் தவறான, சரியாக தயாரிக்கப்படாத பொருளை விற்பனை செய்ததற்கு வாங்கியவருக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியது. இதனை எதிர்த்து சமர்ப்பிக்கப்பட்ட சீராய்வு மனு மீது இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இம்மனு மீது உபயோகிப்பாளர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் திரு சுபாஷ் சீசன் தலைமையில் அமைந்த இம்மன்றத்தில் டாக்டர் தாம்ராட்சி, திரு சி வாக்னா, மாண்புமிகு நீதிபதி சி எல் சௌத்ரி, நீதிபதி திரு கே ஜே மொஹங்க்ரா ஆகியோர் உறுப்பினராக இருந்து இவ்வாறு தீர்ப்பளித்துள்ளனர். இந்த உபயோகிப்பாளர் மறு ஆய்வு அமர்வு நீதிமன்றம் மறு ஆய்வு மனு மற்றும் சீராய்வு மனு ஆகிய இரு மனுக்களையும் விரிவாக ஆராய்ந்துள்ளது. அதன்படி மனுவில் தாம் 15,000 கொடுத்து 1.5 டன் எடையுள்ள ஏசி மிஷினை 16/2/1990 அன்று வாங்கியதாகவும், சிறிது நாட்களுக்கு பின் தாம் வாங்கிய ஏசி மிஷின் ரிப்பேராகி பழுதடைந்ததாகவும் கூறியுள்ளனர். அந்த ஏசி மிஷினின் கம்ப்ரஸர் சரியாக வேலை செய்யாததால் ஏசி மிஷின் வேலை செய்யவில்லை, உடனே கம்ப்ரஸரை மாற்றி கொடுத்து ஏசி மிஷினை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்றும் ஏசியை விற்ற கடைக்காரரிடம் எழுத்து மூலம் புகார் மனு கொடுத்துள்ளார். அதன் பின்பு 1/9/1990 அன்று ஏசியை விற்ற கடைக்காரருக்கு தனக்கு விற்கப்பட்ட ஏசி கம்ப்ரஸரை மாற்றித்தர வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். 1990 கோடை காலம் வரை புகார் கொடுத்தவர் ஏசி மிஷினை இயக்கியுள்ளார் என்றும், கம்ப்ரஸரை மாற்றி கொடுக்க விற்பனையாளரான எனக்கு இயலாது என்றும், அது ஒரு தயாரிப்பு தரப்பில் ஏற்பட்ட குறை என்றும் எதிர்மனுதாரர் கூறியுள்ளார். கம்ப்ரஸரை புதிதாக மாற்றுவதற்கு ரூபாய் 8,000 செலவாகும் என்றும், மனுதாரர் ஏசி மிஷினை பயன்படுத்தியுள்ளார், அது ஓடும் நிலையில்தான் உள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் தாம் ஏசி மிஷினை விற்பனை செய்த போது கம்ப்ரஸர் சீல்டு செய்யப்பட்ட நிலையில் இருந்தது, நல்ல நிலையில்தான் விற்பனை செய்ததாகவும் கூறியுள்ளார். 1992 மார்ச் 23 மனுதாரரின் புகாரை விசாரித்த மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் எதிர்மனுதாரர் நுகர்வோரின் வீட்டிற்கு மெக்கானிக்கை அனுப்பி ஏசி மிஷினை சரி செய்து கொடுக்கும்படி தீர்ப்பளித்துள்ளது. எதிர்மனுதாரர் மார்ச் 26 உபயோகிப்பாளரின் வீட்டிற்கு மெக்கானிக்கை அனுப்பி ஏசி மிஷினின் நிலை பற்றி செக்அப் செய்ததாகவும், நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு 1992 ஏப்ரல் 7 சமர்ப்பித்த அறிக்கையில் ஏசி மிஷின் நல்ல நிலையில்தான் உள்ளது என்றும் கூறியுள்ளார். மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் தன்னிடம் அளிக்கப்பட்ட ஆவணங்களை பரிசீலனை செய்து அளித்த தீர்ப்பில் ஏசி மிஷினின் கம்ப்ரஸரை எதிர்மனுதாரர் தயாரிக்கவில்லை என்றும், அவர் தான் ஒரு விற்பனையாளர் மட்டுமே என்றும் கூறியது சரிதான், ஏசி மிஷின் கம்ப்ரஸர் சரியாக வேலை செய்யவில்லை என்பதற்கு விற்பனையாளரை பொறுப்பாக்க முடியாது என்றும் கூறி மனுதாரரின் மனுவை தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து மனுதாரர் மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மாநில நுகர்வோர் நீதிமன்றம் இவ்வழக்கை விசாரித்தது. எதிர்மனுதாரர் தவறான ஏசி மிஷினை விற்பனை செய்ததற்காக ரூபாய் 10,000 நஷ்டஈடாக மனுதாரர்
மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியது. இதனை எதிர்த்து எதிர்மனுதாரர் சமர்ப்பித்த மறு ஆய்வு மனுவில் கம்ப்ரஸரின் விலையோ ரூபாய் 8,000 என்றும், அதற்கு மாநில நுகர்வோர் நீதிமன்றம் ரூபாய் 10,000 எதிர்மனுதாரர் விற்பனை செய்தவருக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளதை ஏற்க முடியாது என்று தனது மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த இரண்டு மனுக்களையும் விசாரித்த தேசிய நுகர்வோர் மறு ஆய்வு சீராய்வு நீதிமன்றம் சிறந்த தொழில்நுட்பத்துடன் கம்ப்ரஸர் தயாரிக்கப்படவில்லை என்றும், அதனால்தான் மனுதாரரின் ஏசி மிஷின் வேலை செய்யவில்லை என்றும், இதனால் மனுதாரருக்கு பல வகையில் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது மற்றும் ஏசி மிஷின் சரியாக வேலை செய்யாததால் அந்த ஏசி மிஷினை தயாரித்து விற்ற நிறுவனம் அதன் விற்பனையாளர் ஆகிய இரு கட்சிகளும் இந்த வழக்கில் காரணமானவர்கள் என்றும், அவர்களுடைய கடமையிலிருந்து தவற முடியாது, ஆகவே ஏசி மிஷினை வாங்கிய கட்சிக்காரருக்கு ஏசி மிஷினை விற்றவரும் தயாரித்தவரும் சேர்ந்து ரூபாய் 6,500 நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டது. மேலும் எந்த பொருளையும் விற்பனைக்கு கொண்டு செல்லும் முன் தயாரிப்பு பொருளின் தரத்தையும் ஆராய்ந்து விற்பனை செய்ய வேண்டும் என்றும் கடைக்காரருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த வழக்கில் விற்பனையாளரும் ஒரு பொருளின் தரத்திற்கு பொறுப்பானவரே என்று தேசிய நுகர்வோர் நீதிமன்றம் மறு ஆய்வு மற்றும் சீராய்வு கமிஷன் தீர்ப்பு வழங்கியுள்ளது. என்ன நண்பர்களே, நுகர்வோர் நீதிமன்றத்தின் பவரை நினைத்தால் சற்று வியப்பாகத்தான் இருக்கிறது அல்லவா? நீங்களும் இனி பயன்படுத்துங்கள். இதுபோன்று சட்ட தெளிவுகளை உங்களை சார்ந்த அனைவருக்கும் சொல்லி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். லாயர்ஸ் லைன் மாத இதழில் இன்னும் சந்தாதாரர் ஆகாதவர்கள் சந்தா செலுத்தி உடனே லாயர்ஸ் லைன் குடும்பத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல சட்ட விழிப்புணர்வு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.